இங்கே சென்னையில் நாங்கள் இந்த அலுவலகத்தை திறந்துருக்கோம். இங்கே இந்த கலையகத்தை, இந்த கலையகத்தில் இருந்து நிகழ்ச்சிகளை இங்கிருந்து செஞ்சு கனடா நார்த் அமெரிக்கா பக்கம் கொண்டு போகிற நோக்கத்தோடு தான் இதில் ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பமாக இப்போ இங்கே செய்யப்படுற நிகழ்ச்சிகள், இங்கே இந்த கலைஞர்களால் உருவாக்கப்படுற நிகழ்ச்சிகள் இங்கு அந்த பதிவு செய்யப்பட்டு இங்கிருந்து கனடாவுக்கு கொண்டு போகப்பட்டு கனடாவிலிருந்து கனடா, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒலிபரப்பாகும். அதன் ரெண்டாவது கட்டமாகத்தான் நாங்கள் கூட நிகழ்ச்சிகளை உருவாக்கிய பின் தமிழ்நாட்டில் இங்கே தமிழ்நாட்டு சென்னையில் தமிழ்நாட்டில் இந்த நிகழ்ச்சிகளை கொண்டு போகிறதுக்குரிய நடவடிக்கை எடுப்போம். ரெண்டாவது இதுதான் இப்போ எங்களுடைய நிகழ்ச்சி நிரல். இப்போ இந்த அலுவலகம் கலையகம் திறக்கப்பட்டது. சென்னையில் எந்த இடத்துல திறந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஆம், செய்திகள் இருக்குது. இப்போ முந்தைய ஆரம்பங்களில் நாங்கள் செய்திகளும் மூன்று காலை மதியம் இரவு வந்து செய்திகளை கொண்டு வைக்கப்பட்டிருந்தோம். இப்போ கனடாண்ட செய்தி பாகங்கள் தொழில்நுட்பத்தில் அதிகமாக இருக்கிறது காரணமாக இப்போ மக்கள் நியூஸ் வந்து வரைச்சு ஒரு செய்தி நடந்து முடிஞ்ச உடனே அது மக்களை அடைகிறது மிக வேகமாக இருக்குது. நாங்கள் தொலைக்காட்சியில் அதை திருப்பி எடிட் பண்ணி போட்டு கொண்டு வர்ற நேரத்துக்கு அதனால் இப்போ மூன்று நியூஸில் இருந்து நியூஸை நாங்கள் செய்திகளை ஒன்றாக குறைச்சிட்டோம். இரவில் கொஞ்சம் மக்களுக்கு காணொலிகளாக அதை காமிக்கிறதுக்காக மட்டும் அவன் செய்தி செய்தி இருக்குது. அதனால் செய்திகள் ஒரு செய்தி இரவில் காணொலி காட்சியாக மட்டும் போயிட்டு இருக்கோம். சென்னையில் எந்த இடத்துல திறந்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இது சென்னையில் கூடம்பாக்கம் அட்ரஸ். இது நம்பர் 4 செஞ்சு உருவாக்கிட்டு அதன் அப்புறமா தான் தமிழ்நாட்டுக்குள்ள கால் வைக்க யோசிச்சிருக்கோம். வந்த நேரத்தில் கனடால நிகழ்ச்சிகள் நிறைய திறமைகள் இருக்கு. எந்த மாட்டும் இந்த நாட்டிலேருந்து வந்தாலும் தமிழ் மக்கள் அங்கே பிறந்து கொள்ள தமிழ் பள்ளிகள் நிறைய திறமைகள் இருக்குது. அதை இங்கே உள்ள கலைஞர்களுக்கும் இங்கே உள்ள மக்களுக்கும் கொண்டு வரணும். அதுதான் எங்களுக்கு சேனல் என்ன ப்ரோக்ராம் கனடாவில் என்ன கனடா சேனலில் கேட்குறீங்களா? தமிழ் இங்கே என்ன பண்ண போகிறீங்க? இங்கே இல்லை, இங்கே ப்ரோக்ராம் பெறும்போது என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராமாக தான் இருக்கும். அது என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராமாக இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இப்போ டாக்குமெண்ட்ரிஸ், இன்ஃபர்மேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ், பாடல்கள், நிறைய பாடல்கள் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ கடைசியாக கூட சுண்ட கஞ்சி சோறுன்னு சொல்லி பாடல் உருவாக்கினாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் ரெண்டு தமிழகம் கனடா இந்த மக்களோட கலந்து தான் இந்த நிகழ்ச்சி நடக்கும். நிறைய சேனல் இருக்குது, அதனால் அது கூட உங்களால் போட்டி போடுவோம்னு இது எங்கள் நாங்கள் போட்டி போடுறதுக்காக இந்த மாதிரி நான் உருவாக்கிறேன். தொலைக்காட்சி உருவாக்கேன். போட்டி போடுறது அதாவது இது வந்து பர்டிகுலராக நார்த் அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸான சேனல். ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிகழ்ச்சிகளை பார்க்கும்பொழுது இப்போ நீங்கள் பார்க்குற நிகழ்ச்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க தமிழ்நாட்டிலேயே வந்து ஷூட் பண்ணுற நிகழ்ச்சிகள் தான் பார்க்குறீங்க. இது வந்து அங்கேயும் நிகழ்ச்சிகள் நாங்கள் ஷூட் பண்ணுறோம். இது ரெண்டு மொழியில், அதாவது உங்கள் மொழியில் பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழும் இருக்கும், நம்ம தமிழ்நாட்டு தமிழும் இருக்கும் இந்த ப்ரோக்ராம் எல்லாத்துலேயுமே. ஸோ அப்போ இது வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் பார்க்குறதுக்காக. இது மட்டும் இல்லாமல் ஐபி டிவிலையும் இது கொண்டு வந்துடும். ஓகே பக்கத்தில் நிற்கிறது வந்து ஸ்டாண்ட் சார். அவர் வந்து கனடா கனடாவில் வந்து ஒரு முறை ஒரு நிகழ்ச்சிக்காக கனடா போகும்போது பழக்கமானார்கள். அவர் நல்ல மனிதர். இன்னைக்கு வந்து ஒரு சேனல் டிவிஐ அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய லான்ச் தான் இன்னைக்கு. இப்போ என்ன நம்ம சொல்கிறது அப்படின்னா வாழ்த்து தான் சொல்லணும் கண்டிப்பாக. அந்த சேனல் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஹிட்டாக எங்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கு.